ஸ்ரீ மத்வரின் சக்தியை தோலுரித்து காட்டிய கோமாந்தகம் கோவா இயற்கை எண்ணை தன் வனப்பினை அபரிமிதமாய் வெளிப்படுத்தியிருக்கும் பகுதி கோவா எங்கெங்கு நோக்கினும் பெரிய பெரிய பரப்பளவுகளில் கம்பீரமாக நிற்கும் ஆலயங்கள் நிறைந்த ஆன்மீக தலம் கோவா எத்தனையோ மகான்களின் ஆச்சாரிய புருஷர்களின் திருவடி ஸ்பரிசம்பட்ட புனித பூமி கோவா வெவ்வேறு மதத்தினர் ஆண்டிருந்தாலும் தன் மெருகு கெடாமல் எவ்வித சிதைவும் கொள்ளாமல் இந்து மத வழிபாட்டு தலங்கள் இன்றும் எழிலுடன் திகழும் கோவா கோவாவில் பல மதத்தவர் வாழ்ந்தாலும் மொத்த ஜனத்தொகையில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் இந்துக்களும் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் கிறிஸ்தவர்களும் மீதமுள்ள பத்து சதவிகிதத்தில் முஸ்லிம் ஜெயின் சீக்கியர்கள் போன்ற இன்ன பிறரும் அடங்குகின்றனர் பொதுவாகவே கோவாவில் சர்ச்சுகள் பிரசித்தம் என்பர் உண்மையில் இந்து கோயில்களே அங்கு வெகு அதிகம் போண்டா பகுதியில் சாந்த துர்கா ஆலயம் ராம்நாத் ஆலயம் நஹுஷி ஆலயம் மகாலசா ஆலயம் மங்குஷி ஆலயங்களும் கோவாவின் இதர பகுதிகளில் காமாட்சி ஆலயம் அனந்தன் ஆலயம் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் மகாலட்சுமி ஆலயம் சந்திரநாத் ஆலயம் குருடி மகாதேவ் ஆலயம் தம்டி தம்டி சுர்லா ஆலயம் போன்ற பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய ஆலயங்களும் இதுவன்றி ஆங்காங்கே சிறு சிறு ஆலயங்களும் நிறைந்துள்ளன பொழுதுபோக்கிற்கும் உல்லாசங்களுக்கும் இயற்கை வைத்திய முறைகளுக்கும் சூரிய குளியலுக்கும் பெயர் போனது கோவா கடற்கரை கோவா என்றாலே இவைதான் என்று சென்று வருவோரும் உள்ளனர் வடக்கு கோவாவில் பத் பத்து கடற்கரைகளும் தெற்கு கோவாவில் ஆறு கடற்கரைகளும் புகழ்பெற்றவை மாண்டோவி நதிக்கரையில் அமைந்துள்ள கோவாவின் தலைநகர் பனாஜியில் உள்ள கடற்கரை நகரத்தோடு மிக நெருங்கி உள்ள எல்லோரும் செல்லத்தக்க கடற்கரை இந்திய வரைபடத்தில் நம் கட்டை விரல் அளவே காணப்படும் கோவாவின் கடற்கரை நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடையது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் ஆளுகையின் போது அரேபிய குதிரைகளை இறக்குமதி செய்து ஹம்பிக்கு அனுப்பும் கேந்திரமாக கோவா இருந்துள்ளது மூவாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோவாவின் அனை அமைப்பு அற்புதமானது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தி மீட்டர் உயரத்தில் உள்ள கோவாவில் பச்சை பசேல் என்ற செடிகொடிகளும் காடுகளை போல் அடர்த்தியான மரங்களும் குன்றுகளும் சிறு மலைகளும் பள்ளத்தாக்குகளும் அநேகம் அநேகம் இரண்டு மாவட்டங்களை கொண்டு தனி மாநிலமாக விளங்கும் கோவாவின் கோடை காலம் மார்ச் முதல் மே வரை மழைக்காலம் ஜூன் முதல் அக்டோபர் வரை குளிர்காலம் நவம்பர் முதல் பிப்ரவரி வரை ஆனால் எல்லா காலங்களிலும் சுற்றுலாவாசிகள் கோவாவில் நிறைந்து காணப்படுபவர் தலைநகர் பனாஜியில் இருந்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள போண்டாவில் காவலம் பகுதியில் சரிந்த மலை மீது துர்கா ஆலயம் உட்பட அப்பகுதியில் உள்ள ஆலயங்கள் எல்லாம் போர்த்துகீசியர்கள் காலத்தில் அஹ் சல்சேட் ரீஜன் பகுதியில் இரு சல்ஸ்டே ரீஜன் பகுதியில் இருந்தவை இப்பகுதியில் இருந்த சாந்ததுர்கா ஆலயம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறில் போர்த்துகீசியர்கள் காலத்தில் போண்டா பகுதிக்கு வந்தது கோயில் விக்கிரகத்தை கவுட சாரஸ்வத பிராமணர்கள் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தனர் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரர் இவர்களுக்கான தனியான ஒரு மட ஸ்ரீபடத்தை குரு ஸ்ரீ சுரேந்திர தீர்த்தரின் ஆணிப்படி ஏற்படுத்தி அப்பீடங்களுக்கான முதல் பீடாதிபதியாகவும் விளங்கினார் கௌட சாரஸ்வத பிராமணர்கள் யார் அவர்களின் பூர்வீகம் எது எப்படி அவர்கள் கோவா பகுதிக்கு வந்தனர் எப்படி அவர்களுக்கு இப்பெயர் வந்தது அவர்களின் எல்லை எதுவரை விரிந்திருந்தது என்பது போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளும் மெய்சில்க்கும் சம்பவங்களும் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் மூன்றாம் பாகத்தில் விரிவாக வெளியாகியுள்ளது நான்காம் பாகத்திலும் பல அரிய தகவல்கள் சரித்திர சான்றுகளுடன் இடம்பெற்றுள்ளன இப்படி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறில் பாண்டாவிற்கு வந்த சாந்த துர்கா ஆலயத்தை மராட்டிய மாவீரர் சிவாஜியின் பேரர் இந்திய போர்த்துகீசிய கலைநயத்துடன் பிரம்மாண்டமான முறையில் புனரமைத்து புதிதாக ஆலயம் கட்டினார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டில் ஆலய பணிகள் முடிவுற்றன சத்ரபதி சிவாஜி ஸ்ரீ ராகவேந்திரரின் சமகாலத்தவர் அவரது பெயரர் கட்டிய ஆலய ஆலயத்தை இன்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் கோவாவில் உள்ள பல ஆலயங்களின் முன்முறமா முன்புறமாக அமைந்துள்ள தீபஸ்தம்பங்கள் நம்மை நிமிர்ந்து நோக்க வைக்கின்றன அந்த கலை நயமும் அழகும் நம்மை வசீகரிக்கின்றன கோவா ஆலயங்களிலேயே உள்ள மிகப்பெரிய தீபஸ்தம்பம் மங்குஷி ஆலயத்தின் முன் உள்ளதுதான் இது மிக பிரபலமான சிவன் கோவில் கர்ப்பகிரகத்தின் முன் வெள்ளியினால் ஆன வளைவு நம்மை கொண்டது சாந்தமாக இயற்கை சூழலுடன் இறை வழிபாடு மேற்கொள்ள கோவா பொருத்தமான இடம் உலகில் எங்கும் சாந்தம் நிலவ ஸ்ரீ விஷ்ணுவிற்கும் ஸ்ரீ சிவனுக்கும் இடையில் துர்கா தவம் மேற்கொண்டதாலேயே சாந்த துர்கா எனப்படுகிறாள் வங்கம் பெங்கால் மற்றும் பீகார் பகுதிகளில் இருந்து கௌட சாரஸ்வத பிராமணர்கள் கோவா வந்தமையால் அங்கு அவர்கள் வழிபடும் இறைவியான துர்காவையும் எடுத்து வந்தனர் லேசான தூரலினூடே சில் என்ற சீதோஷ்ண நிலையில் கோவாவின் ஆலயங்களை தரிசித்த போது மனத்தில் சாந்தம் ஏற்பட்டதோடு திருவள்ளூர் கிரந்தாலயாவிலும் கோவாவை போல் சிலவற்றை அமைக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டேன் அவற்றையெல்லாம் நூலின் கடைசியில் விவரிக்கிறேன் கோமாந்தகம் என்னும் பெயர் கொண்ட பிரதேசத்திற்கு நான் வந்ததற்கான காரணங்கள் மூன்று உண்டு ஆமாம் இன்றைய கோவாவிற்கு கோமாந்தகம் என்னும் பழமையான பெயர் ஒன்று உண்டு மூன்றாவது காரணம் இயற்கையை ரசிப்பதற்கு இரண்டாவது காரணம் ஆலயங்களை தரிசிப்பதற்கு முதல் காரணம் ஆச்சாரிய ஸ்ரீ மத்வர் உளவிய கோமாந்தக பிரதேசத்தில் நானும் சஞ்சரித்து வர வேண்டும் என்பது கோவாவில் நான் இருந்த போதெல்லாம் ஸ்ரீ வாயு பகவானின் அவரது அவதாரங்களின் மற்றும் ஸ்ரீ விஜயேந்திரர் ஸ்ரீ ராகவேந்திரரின் ஸ்மரணையிலேயே இருந்தேன் ஸ்ரீ வாயு பகவானின் மூன்று அவதாரங்களான ஸ்ரீ ஹனும பீம மத்வ அவதாரங்களில் ஸ்ரீ மத்வர் நிகழ்த்திய அசாத்திய செயல்களையும் அற்புத நிகழ்வுகளையும் எண்ணி எண்ணி கோமாந்தகத்தை வலம் வந்தேன் ஸ்ரீ மத்வர் வாசுதேவனாக சிறு குழந்தையாக தாய்ப்பால் அருந்தும் பாலக பருவத்தில் இருக்கையில் ஒரு நாள் வாசுதேவனின் தாயார் குழந்தைக்கு பால் கொடுத்துவிட்டு அவசர வேலையாக வெளியில் செல்ல வேண்டியிருந்தது தன்னை கன்னிகை அங்கே வந்ததும் அவனிடம் குழந்தையை தந்து அவளிடம் குழந்தையை தந்துவிட்டு சென்றார் நேரமாக ஆக தாயாரை காணவில்லையே என குழந்தை அழ ஆரம்பித்தது பசியால் தான் அழுகிறது என்று நினைத்துக்கொண்ட தோழி குழந்தைக்கு என்ன தரலாம் என்று தேடிய வேக வைத்த கொள் இருந்ததைக் கண்டு அதை தந்தாள் தாய்ப்பால் தருவதோடு பசுவின் பாலை நன்கு காய்ச்சி அதை குளிர்வித்து உஷ்ணமின்றி தரும் குழந்தைக்கு உஷ்ணத்தை வாரி வழங்கக்கூடிய கொள்ளினை தந்தால் தோழி குழந்தையும் தட்டில் இருந்த கொள் முழுவதையும் உண்டுவிட்டதைக் கண்டு ஐயையோ தவறு செய்துவிட்டேனே கொள் ஜீரணமாகுமா அல்லது வயிற்று வலியால் குழந்தை தவிக்குமா என்று தோழி தவியாய் தவித்தாள் வாசுதேவனின் தாய் வந்ததும் நடந்ததை கூறி வருத்தப்பட்டாள் ஆனால் குழந்தையின் முகத்தில் எந்த வேறுபாடும் தெரியவில்லை கொள்ளை சாப்பிடும் முன் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது வயிற்று வலியோ வேறு உபாதைகளோ ஏற்படவில்லை மாறாக தின்று கொள் முழுவதையும் அக்குழந்தை ஜீரணித்துக் கொண்டதும் அனைவரும் வியந்தனர் இன்னொரு சம்பவம் ஆச்சாரிய மத்வராக சந்நியாசமேற்று சஞ்சாரம் செய்கையில் விஷ்ணுமங்கலத்தில் ஒரு கிரகஸ்தரின் இல்லில் சமஸ்தான பூஜை மற்றும் பிக்ஷையை ஏற்றுக்கொண்டார் போஜனம் ஆன பின்னர் அந்த பக்தர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தடித்த வாழைப்பழங்களை அன்புடன் தந்து ஏற்க வேண்டும் என்றார் உண்ட உணவு ஜீரணமாக ஒன்றிரண்டு வாழைப்பழங்களை புசிப்பது உண்டுதான் ஆனால் இங்கோ மத்வருக்கு தந்த மிகப்பெரிய குலையில் இருந்த அனைத்து வாழைப்பழங்களையும் அவர் தின்றார் கூடியிருந்தோர் பிரமிப்பில் ஆழ்ந்தனர் சாதாரண மனிதர்களால் இது சாத்தியமே இல்லை என்று வியந்தனர் ஸ்ரீ மத்வரின் சமகாலத்தவரும் ஸ்ரீ ஹரிவாயு ஸ்துதி அருளிய ஸ்ரீ திரிவிக்ரம பண்டாச்ச பண்டிதாச்சாரியரின் குமாரனுமான மகாகவி நாராயண பண்டிதாச்சாரியரால் அருளப்பெற்ற ஸ்ரீ மத்வரின் சரிதமான ஸ்ரீ சுமத்வ விஜய மகாகாவியத்தின் இரண்டு மற்றும் ஐந்தாவது சர்க்கங்களில் மேலே கண்ட கொள்ளு மற்றும் வாழைப்பழ நிகழ்ச்சிகள் உள்ளன அவ்வாறே பத்தாவது சர்க்கத்திலும் நம்புவதற்கு கடினமான சில சம்பவங்கள் உள்ளன இருநூறு வாழைப்பழங்களை உண்டதே பிரமிப்பு எனும் போது ஸ்ரீ மத்வர் சஞ்சார கிரமத்தில் இசுபாதம் எனப்படும் கஷேத்திரத்திற்கு சென்ற போது ராஜகேலி எனப்படும் பெரிய பெரிய வாழைப்பழங்களை அதுவும் இருநூறு அல்லது முன்னூறு அல்ல நம்புங்கள் ஆயிரம் வாழைப்பழங்களை உண்டார் இது பத்தாவது சர்க்கம் ஐம்பத்தி ஒன்னில் உள்ளது இதுவாவது பரவாயில்லை ஸ்லோகம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணில் உள்ளதை கண்டால் உண்டதைக் கண்டால் நமக்கு மயக்கமே வந்துவிடும் ஸ்ரீ மத்வர் இஷு யாத்ரா மார்க்கத்தில் கோவா பிரதேசத்திற்கு விஜயம் செய்தார் சன்னியாச ஆசிரமத்திலும் பூர்வாசிரமத்திலும் ஸ்ரீ மத்வர் நிகழ்த்திய வாதங்கள் மற்றும் அசாத்திய செயல்களை கேள்விப்பட்டிருந்த பக்தர்கள் ஸ்ரீ மத்வரின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தனர் கோவாவின் இருந்து பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு அழித்து வந்தனர் பரசுராம கஷேத்திரத்தின் பசுமைக்கு ஈடு கொடுக்கும் வண்ணம் இயற்கை எழில் சூழ்ந்த கோமாந்தகத்தின் வனப்பைக் கண்டு மத்வரும் அங்கே சில காலம் தங்குவதென முடிவு செய்தார் திரளான பக்தர்கள் முன்னிலையில் தினம் தினம் பூஜை அனுக்கிரக வச்சனம் மற்றும் பண்டிதர்களின் உபன்யாசங்கள் என கோமாந்தகமே திமிழோகப்பட்டது பண்டிதர்கள் ஆச்சாரிய மத்வர் வாசுதேவனாக இருக்கையில் குஞ்சாருகிரியிலிருந்து ஒரு காலை எடுத்து அடிவாரத்தை தாண்டி வைத்து அடுத்த காலை பாஜக கஷேத்திரத்தில் வைத்ததையும் மாட்டின் வாளை பிடித்துக்கொண்டு ஊர் சுற்றியது போன்ற பல பூர்வாசிரம செயல்களையும் தற்போது இருநூறு ஆயிரம் என வாழைப்பழங்கள் உண்டதையெல்லாம் சிலாகித்து பேசியதை சங்கரன் என்பவரும் கேட்டுக்கொண்டிருந்தார் மத்வரிடம் உண்மையிலேயே இவ்வளவு சக்தி இருக்கிறதா நம்மை போன்று சாதாரணமாகத்தானே இருக்கிறார் எதற்கும் ஒரு சவால் விடுப்போம் அப்போது உண்மையா இல்லையா என்பது தெரிந்துவிடும் என தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு என்ன போட்டிக்கு அழைக்கலாம் எப்போது சவாலுக்கு அழைக்கலாம் என்பதையும் தீர்மான எண்ணிக்கொண்டார் ஆனால் பூஜை முடிந்து தீர்த்தம் தரும் நேரத்தில் மிக அருகில் மத்வரை கண்டு வாயெடுக்க முடியாமல் தவித்தார் பின்னர் மாலையில் பண்டிதர்கள் உபன்யாசம் முடியும் வேளையில் உங்கள் ஆச்சாரியரால் யான் விடுக்கும் சவாலை ஏற்க முடியுமா என்றார் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு என்னவாக இருந்தாலும் ஏற்கிறோம் கூறுங்கள் என்று ஸ்ரீ மத்வரே பதிலளித்தார் சங்கரன் என்னவென்று கூறியதும் கூடியிருந்தோர் அனைவரும் ஆவென வாயை பிளந்தனர் சவால் போட்டி என்றால் அதற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும் வேண்டுமென்றே விதண்டவாதமாக இருக்கிறது இந்த போட்டி என்று சங்கரனின் ஆதரவாளர்கள் கூட பேசிக்கொண்டனர் ஆனால் இதை யாம் ஏற்கிறோம் என்று புன்வருவல் பூத்தவாறு ஸ்ரீ மத்வர் போட்டியை ஒப்புக்கொண்டார் நாளையே போட்டியாம் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதமான பின் அப்படியே தொடர்ந்து போட்டியாம் நாளை மதியத்திற்குள் சங்கரனால் அவ்வளவு எண்ணிக்கையில் மிகவும் பழுத்த வாழைப்பழங்களை கொணர முடியுமா பெரிய பெரிய கலசங்களில் சுத்தமான கோவின் பாலை சேகரிக்க முடியுமா என்றே பலரும் எண்ணினர் ஆம் ஸ்ரீ மத்வர் வாழைப்பழங்களை உண்ண வேண்டும் பால் அருந்த வேண்டும் என்பதுதான் போட்டி அதுவும் வாழைப்பழங்கள் ஆயிரம் இரண்டாயிரம் அல்ல நாலாயிரம் உண்ண வேண்டுமாம் பால் ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ இல்லை ஒரு குடமோ ரெண்டு கிடமோ இல்லை முப்பது கலசங்களில் தழும்ப தழும்ப உள்ள பாலை அருந்த வேண்டுமாம் இந்த செய்தி கோமாந்தகம் முழுவதும் பரவி குளிர் பிரதேசத்தை உஷ்ணமாக்கியது இந்த கண்கொள்ளா காட்சியை வயிறு கொள்ளா காட்சியை காண வேண்டுமென்று மறுநாள் ஆச்சாரிய மத்வர் முகாமிட்டிருந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் கூடினர் பூஜை நடந்து கொண்டிருந்தது சங்கரன் இரண்டு வண்டிகளில் ஒரு பெரிய பெரிய வாழைத்தாரர்களை கொண்டு பத் இருபது பெரிய பெரிய வாழைத்தார்களை கொண்டு வந்து இறக்கினார் ஒவ்வொன்றிலும் இருநூறுக்கு குறையாமல் சிலவற்றில் இருநூறை விட அதிக எண்ணிக்கையில் இருக்குமாறு வாழை குலைகளை கொண்டிரு கொணர்ந்திருந்தார் மொத்தத்தில் நான்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் வாழைப்பழங்கள் இருந்தன அவ்வாறே தக்க மடியுடன் இன்னொரு வண்டியில் முப்பது கலசங்களில் குறை குடம் தழும்பும் என்பதால் நிறை குடங்களாக பசுவின் பாலை கொண்டு வந்து வைத்தார் பூஜை முடிந்தது அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் முடிந்தது உண்ட மயக்கத்தில் சிலர் நடப்பதற்கே சிரமப்பட்டனர் மத்வாச்சாரியர் எப்படி இவ்வளவையும் உண்ணப்போகிறார் என பலரும் பேசிக்கொண்டிருக்கையில் பழம் பால் வைக்கப்பட்டிருந்த மேடைக்கு ஸ்ரீ மத்வர் வந்ததும் பக்தர்களின் கரகோஷம் விண்ணை பிளந்தது ஸ்ரீ மத்வர் ஒரு பழத்தை உரித்தார் மிக பெரிய அளவில் பழம் இருந்தது நாமாக இருந்தால் அதை நான்கைந்து துண்டுகளாக விண்டுவிண்டு விண்டு தின்போம் வாழைப்பழத்தை பொதுவாக பலரும் வாயால் கடித்து தின்பர் அது தவறு கையால் விண்டு ப சாப்பிடலாமே தவிர எச்சில் படுத்தி சாப்பிடலாகாது என்கிறது சா சாஸ்திரம் ஆச்சாரிய மத்வர் அந்த பழத்தை துண்டாக செய்யாமல் அப்படியே வாயில் போட்டு மென்று தின்றார் அடுத்து ஒன்று ரெண்டு ஐந்து என உரித்து உரித்து ஒரே வில்லலாக வாயில் கொண்டார் அந்த அளவிற்கு வாயும் அகன்றது அந்த வேகம் இருக்கிறது பாருங்கள் அதை கண்களால் காண்பதே கடினமாக இருந்தது உரிப்பதும் தின்பதும் தோலை வீசுவதும் கைகள் வேக வேகமாய் செயல்படுவதும் வாயில் பழங்கள் அரைப்படுவதும் என எதையும் முழுமையாக பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு பிரமையில் கட்டுண்டதை போல் இருந்தனர் அங்கிருந்தோர் எப்படி சாப்பிட போகிறார் என்று மலைப்பாய் போக வாழை பல தோள்களே அங்கு மலை போல் குவிந்தது அடுத்து அதே வேகத்தில் ஒரு கலசத்தை எடுத்து ஓ வாய்க்கு மேலே தூக்கி பிடித்து சற்றே சாய்த்து அருவி போல் விழுந்த பாலை ஒரே மடக்கில் குடித்து இன்னொரு கலசத்தை எடுத்தார் இவ்வாறே முப்பது கலசங்களில் இருந்த பாலையும் குடித்து முடித்ததும் அங்கு எழுந்த ஆரவாரத்தை கேட்க வேண்டுமா என்ன சரி ஸ்ரீமன் மத்வரால் இது எப்படி சாத்தியமாயிற்று ஸ்ரீ மத்வர் வாயு பகவானின் மூன்றாவது அவதாரம் அல்லவா முதல் அவதாரமான ஸ்ரீ ஹனுமனைப் போல் தன்னை குறுக்கிக் கொள்ளவும் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கவும் ஸ்ரீ மத்வராலும் முடியும் கடலை தாண்டுகையில் இலங்கையில் இறங்கிய பின் லங்கினியை காண்கையில் மீண்டும் திரும்புகையில் என ஹனுமன் புரிந்த அற்புதங்கள் அளவிடவியலாதது அவற்றை உள்ளது உள்ளபடி அறிய ஓவியர் சசி அவர்களின் தத்ரூபமான படங்களுடன் கூடிய சுந்தரன் அருளிய சுந்தரகாண்டம் நூலை படிக்க வேண்டும் கூசின குழந்தையை கண்டீரா முக்கிய பிராணன கண்டீரா என்றொரு தாசர பதம் உண்டு அதிலே பண்டி அண்ணன உண்டிது கூசு பகா பகாசுரன கொந்திது கூசு வண்டி அன்னத்தை உண்டது குழந்தை பகாசுரனை கொன்றது குழந்தை என்று பீமனின் பெருமை வரும் வாயுவின் இரண்டாவது அவதாரமான பீமனை போல் மூன்றாவது அவதாரமான மத்வரும் நாலாயிரம் வாழைப்பழங்களையும் முப்பது கலசங்கள் பாலையும் உண்டார் என்பதே நிஜம் உண்டதெல்லாம் சரிதான் அவையெல்லாம் எப்படி ஜீரணமாயின பொதுவாக நாம் உண்ணும் உணவு ஜீரணம் வயிற்றில் வயிற்றிலுள்ள ஜடராக்னி தான் காரணம் நமக்கெல்லாம் அரிசி அளவு ஜடராக்னி என்றால் பீமனுக்கும் மத்வருக்கும் அங்குஷ்ட மாத்திரம் அதாவது கட்டை விரல் அளவிற்கு ஜடராக்னி இருந்ததாம் அதனால்தான் எவ்வளவு உண்டாலும் ஜீரணமாகும் சக்தி இருந்தது ஜடாராக்னியை விருக்கம் என்பர் கட்டை விரல் அளவு ஜடராக்னி இருந்தமையால் பீமனுக்கு விகோதரன் என்கின்ற பெயரும் வந்தது ஆச்சாரிய மத்வர் கோவாவில் நிகழ்த்திய இந்த அதிசயத்தை கண்டு கோமாந்தகமே சிலிர்த்தது போட்டி கழைத்த சங்கரனுக்கு தோல்வி என எண்ணுதல் கூடாது சங்கரனும் மத்வரும் சாப்பிட ஆரம்பித்து சங்கரனால் முடியவில்லை என்றால் அது தோல்வி உண்மையில் சங்கரன் மூலம் ஸ்ரீமத்வரின் பெருமை உலகிற்கு தெரிந்தது என்றுதான் கொள்ள வேண்டும் உங்களால் முடியுமா என்றுதான் சங்கரன் சவால் விட்டார் இதே கோவாவில் போட்டி என்று ஏதுமின்றி ஒரு கோரிக்கை ஸ்ரீமத்வரிடம் வைக்கப்படுகிறது அதை எதிர்கொண்டு ஸ்ரீ மத்வர் கோவாவில் நிகழ்த்திய இன்னொரு அற்புதத்தால் உங்கள் மனம் எப்படி குலுங்கும் என்பதை காண மலர்ந்த முகத்துடனும் மனத்துடனும் அடுத்த அத்தியாயத்திற்கு செல்வோம் வாரீர்